ஹலோ ஆல், சென்னையில் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாப் லைன் எல்இடி டிராஃபிக் சிக்னல் இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதை பற்றி கூடவா பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பல பேர் கேட்கலாம். பட் கவர்மெண்ட் எந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் இதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, காமராஜர் சாலை மெரினா பீச்சில் அந்த டிஜிபி கரெக்டாக அந்த காந்தி சிலை, அந்த காந்தி சிலை இருக்கக்கூடிய அந்த மூணு சிக்னல்லையும் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து இதுக்கு பேர் வந்து எல்இடி ஸ்டாப் லைன் எல்இடி சிக்னல், ஸ்டாப் லைன் எல்இடி டிராஃபிக் சிக்னல்னு சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த ஸ்டாப் லைனில் வந்து இதை வந்து அப்படியே வந்து பதிச்சிருக்காங்க. இது எதுக்காக போட்டிருக்காங்க அப்படின்னா, நம்மள நிறைய பேர் வந்து டிராஃபிக் சிக்னலை மதிக்காம இது வந்து தாண்டி போகிறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது, விதிமீறல்கள் நடக்குது இல்லை. ஸோ அதை தடுக்கிறதுக்காக ஒரு புது முயற்சியாக சென்னை டிராஃபிக் போலீஸ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, ஃபுல்லாக வந்து எல்இடி. ஸோ இது இட் ஆல்சோ ஆக்ட் ஆஸ் அ ஸ்பீட் பிரேக்கர், இது வந்து ஸ்பீட் பிரேக்கராக கூட வந்து செயல்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அது சென்னைக்கு தான் புதுசு, பட் ஆனால் ஏற்கனவே வந்து சேலமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சேலத்தில் வந்து ட்ரையல் பேசிஸில் வந்து அங்கே ஏற்கனவே ஒரு நிமிடத்தில் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சென்னையில் இதுவும் ட்ரையல் பேசிஸில் போட்டிருக்காங்க. இன்னும் போக போக வந்து இதோடைய ரெஸ்பான்ஸை பார்த்துட்டு சென்னை ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி இருக்குன்னு தெரியல, பொறுத்திருந்தால் பார்க்கணும். இதில் வந்து நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே இது வந்து கண்டிப்பாக வந்து பொதுமக்கள் ஓரளவுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்பட்டு சிக்னல் ஸ்டாப் லைனில் வந்து நிற்பாங்க, அது ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நெகட்டிவான விஷயம் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து சில பேர் கண்ணு பூசுதுன்னு சொல்கிறாங்க, அது ஒன்று. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ரோடை ஒழுங்காக போடுங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த மாதிரிலாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்பீட் பிரேக்கராக கூட வந்து செயல்படுது, ஆனால் கொஞ்சம் இதை வந்து சிரமம் இருக்குது. என்ன அப்படின்னா, சிம்பிளாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வந்து வண்டிலாம் வந்து அடிபடுற மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது. அது போக போக தான் அதோடய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். என்னையே தான் எப்படி பண்ணியிருக்காங்க, மேபி இன்னொரு ஒன் மந்த் இன்னொரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இது வந்து தாங்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகமாக இருக்குது. இது வந்து எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் அதை பொறுத்திருந்தால் பார்க்கணும். இந்த மெயின் சிக்னல்லேருந்து அப்படியே ஒரு ஒயர் எடுத்து இந்த எல்இடி சிக்னல் வந்து அப்படி லைன் ஃபுல்லாக வந்து பதிச்சிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க சிக்னல் தான் இங்கேயே வரும், அது எந்த வித ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் வந்து நம்ம நினச்சி சொன்ன மாதிரி இது எந்த அளவுக்கு வந்து தாங்கும்னு தெரியல. அந்த மெட்டீரியல் காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் தான் வாங்கிக்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து சென்னை போலீஸ் சிட்டியில் பல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்இடி லைட்ஸை வந்து பதிக்கிறது, அப்புறமேட்டு சென்னையில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்ஸ் ஃபுல்லாக வந்து சிசிடிவி இன்ஸ்டலேஷன் பண்ணுறது, ஓரளவுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. மேஜர் ரோட்ஸில் இன்டீரியர் ரோட்ஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் ஆனாலும் கூட இந்த சிட்டியில் வந்து சில இடங்களில் வந்து இன்னும் டிராஃபிக் கன்ஜெஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து போக்கணும்னா இன்னும் வேறு மாதிரியான பிளான்ஸ்லாம் போட்டு பண்ணணுங்கிறது தான் பொதுமக்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாகவே இருக்குது. பட் ஆனால் வந்து மற்ற சிட்டிஸை கம்பேர் பண்ணுறப்ப உண்மையுமே வந்து சென்னை வந்து பாராட்டணும். மற்ற சிட்டிஸ் போனவங்களுக்கு தெரியும் அந்த விதத்தில் வந்து உண்மையுமே சென்னைன்னு சொல்லிட்டு வந்து பெருமைப்படணும். இது ரொம்ப குட்டி விளாக், இந்த விளாகே அவ்வளோதான். ஏதாவது நீங்கள் கருத்து சொல்ல விரும்பினா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி தான் நான் ஏதாவது போட்டால் வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வந்து இதெல்லாம் வந்து எங்கள் ஊரில் அப்பயே வந்துடுச்சு சொல்லிட்டு மும்பையில் இருக்கவங்க டெல்லியில் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. ஓகே, யூ கேன் டெல் யுவர் கமெண்ட்ஸ். ஓகே, சி அனதர் விளாக் டாட்டா.